வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன கத்திரிக்காய் 12, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, சின்ன வெங்காயம் 6, துருவின தேங்காய் 1/2 கப், வரமிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 3 டீஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் இந்த மாதிரி நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க, கூடவே சீரகம் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ இதில் தக்காளியும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலா பேஸ்ட்டை வச்சு இப்போது பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் சுருங்கி சுருங்கி வரும், அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதை மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த கிரேவி கொதிச்சு எண்ணெய் தனியாக வரும்போது அதில் புளியை சேர்த்துக்கலாம். புளியை வந்து முன்னாடியே ஊற வச்சு அதுலேருந்து தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இறக்கிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.